இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கோம், நம்ம வீட்லயே இது மாதிரி ஒண்ணு இருக்கு. இப்ப புது வீடு ஒண்ணு வாங்கியிருக்கோம், புது வீடு கட்டத்துல இது மாதிரி வாங்கியிருக்கோம். அதுல அடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் இதுல இருக்கிற மாதிரி ஒண்ணு, இது இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க, எம்சிபி, எம்சிபி இது இருக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு வாங்கியிருக்கோம். சோ இத பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மேடம், ஆல்ரெடி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றோம், இப்ப பெரிய வாட்டர் ஹீட்டர் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபிட் பண்ணதுக்கு கரியா தனியா ஒரு இடம் கொடுக்கணும், இன்னொன்னு பிளம்பர் கூப்பிடணும், எலக்ட்ரிஷியன் கூப்பிடணும், வேலை இருக்கும். நான் இந்த வாட்டர் ஹீட்டர் வாங்கினீங்க அப்படின்னா செலவு ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப கம்மியாகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா பிளம்பிங் ஒர்க்குங்கிறது எதுவுமே கிடையாது, எலக்ட்ரிஷியன் ஒர்க் எதுவுமே கிடையாது. வீட்டுல பாத்ரூம்ல ஒரு சுவிட்ச் பாக்ஸும் டேப் இருந்தா மட்டும் போதும். இந்த ஒயர் டியூப் பத்தி நம்மளே கொடுத்துறோம். இந்த டியூப் பத்தின வச்சுக்கலாம், டேப்ல மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் இன்லெட். டேப்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டியூப் வழியே தண்ணி உள்ள போயிட்டு இது வழியே வெளியே வரும். வெளியே வரும்போது சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் சுடுதண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். இப்ப வீட்டுல 20 லிட்டர் 30 லிட்டர் வச்சிருப்போம் இல்லையா, அவ்வளவுதான் சுடுதண்ணி எடுக்க முடியும். இப்ப இன்னொரு ஆள் குளிக்க போனோம் அப்படின்னா அடுத்த ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஹீட்டர் பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, கண்டினியூ சுடுதண்ணி வந்துட்டே இருக்கும். வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாலும் பெரிய ட்ரம் வச்சுட்டு திறந்து விட்டீங்கன்னா உங்க டேங்க் கெபாசிட்டி எவ்வளவு காண் இருக்கோ அவ்வளவுதான் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஈஸியா இருக்கும். எப்படி ஃபிட் பண்றது, எப்படி உங்களுக்கு ஆப்ரேட் பண்றது காமிக்கிறவங்களுக்கு இதுல ரெண்டு மாடல், இதுதான் பேசிக் மாடல். கையில வச்சது பேசிக் மாடல். இதோட சுவிட்ச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ்ல வந்து நீங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து இப்ப லேட்டஸ்ட் மாடல் எம்சிபியோட வந்துருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா இது நீங்க சுவிட்ச் பாக்ஸ்ல ஆன் பண்ணி ஆகணும், இந்த மாடல் பொறுத்தவரை குளிச்சு முடிச்சு இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னும் பெஸ்டா இருக்குங்க, அதனாலதான் நம்ம புது வீட்டுக்கு இது ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். இதை நான் ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு நான் ஒரு வீடியோ நம்ம வீட்டுல வச்சு டெமோ ஒன்னு போட்டிருக்கேன், வேணும்னா அது நீங்க ரெஃபரன்ஸ்க்கு நான் லிங்க் கொடுக்குறேன், அதை வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் இது சூப்பரா ஒர்க் ஆகுது, இதுக்கு நாங்க அடிக்ஷன் ஆயிட்டோம். இது இல்லைன்னா இன்னைக்கு அதுவும் இந்த குளிர் காலத்து எங்களால சர்வை பண்ணவே முடியாது. சோ இது எப்படி இருக்குன்றது இப்ப நியூவா வந்த சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ப்ராசஸ் எப்படி செஞ்சு காமிச்சிருக்கோம். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து ஐஎஸ்ஐ எலமெண்ட் தான் எல்லாமே, நம்ம குடுக்கறது உள்ள வர ஒயர்ல இருந்து காயிலு தெர்மோஸ்டாட் எல்லாமே ஐஎஸ்ஐ எலமெண்ட் தான். அதனால 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கும், நீங்க தண்ணியோட தொட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது, பயப்பட தேவையில்லை. குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ்ங்கிறதே கிடையாது. இன்னொரு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல அப்படின்னா, இப்ப நீங்க மற்ற ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காங்க, வீடு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் ஈஸியா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இதே பெரிய ஹீட்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு பிளம்பர் கூப்பிட்டாகணும், எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டாகணும், இது அப்படி கிடையாது. நம்மளே ஒயரா சுருட்டி எடுத்துட்டு போயிட்டு எங்க போறோமோ அங்க எடுத்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் மாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த காசி ட்ரிப் கயா ட்ரிப் எல்லாம் போவீங்க இல்ல, அப்புறம் குழந்தை பெத்த குழந்தை சின்ன குழந்தை எல்லாம் வச்சிருப்பீங்க இல்ல, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிங்கிங் பர்பஸ்க்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி வந்துச்சு டேங்க்ல அப்படின்னா ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆர்வல கனெக்ட் பண்ணி நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்படி மாற்றுறதுங்கிறத நான் டெமோல காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறோம் பாத்ரூம்ல. இப்ப இந்த பாத்ரூம் பாத்தீங்க அப்படின்னு சீலிங் பாருங்க, கை கட்டின தூரத்துலாம் இருக்கு. இப்ப இதுல வந்து பெரிய வாட்டர் ஹீட்டர் மாட்ட முடியாது, நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி ரெடி ஆயிடும். அதுல படிக்கட்டு கீழே பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும், அங்கேயும் பெரிய ஹீட்டர் மாட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சும்மா வந்து பாருங்க ஒரு ஆணி இருக்கும், இந்த ஒரே ஒரு ஆணி தான், இந்த ஆணியை மட்டும் அடிச்சு இப்படி மாட்டி விட்டுருக்கு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம், தண்ணி லைசா வர மாதிரி வச்சுட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணா கிரீன் லைட் ஏறி, கிரீன் லைட்ங்கிறது வந்து ஹீட் ஆகுது. ரெட் லைட்ங்கிறது கட் ஆஃப். ரெட் லைட் எப்ப எரியும் அப்படின்னா இப்ப தண்ணி வந்துகிட்டே இருக்கு, டேங்க் காலி ஆயிடுச்சுனா மட்டும்தான் ரெட் லைட் எரியும். தண்ணி வரலன்ற வரலன்னா ரெட் லைட் எரியும், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும்.
நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்க வெளியூர் போயிட்டீங்க, ஒரு மூணு நாள் கழிச்சு தான் வரீங்க அப்படின்னாலும் அது மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுவும் ஆஃப்ல தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. எதுவும் ஆகாது. இப்ப குழந்தைங்க எல்லாம் குளிப்பாங்க, சுவிட்ச் மேல இருக்கும், அவங்களுக்கு கவனிக்க வேணாம் போட்டாலும் இங்க மட்டும் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைத்துல ஆட்டோமேட்டிக் அதுவும் ஆஃப் ஆயிடும். அதனால பயப்படாம எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டு பார்த்தா தெரியும் அவ்வளவு பொதி கொதிக்குது. தொடைய முடிய கிடையாது. நீ தொட்டு பாருங்க, கிடையாது. இந்த டேப்ல எவ்வளவு தண்ணி வெளியே வருதோ அதே அளவுக்கு தண்ணி அதிக இப்ப திரும்ப தண்ணி திறந்து விட்டுட்டு திரும்ப தண்ணி நீங்க மோட்டர் போட்டு தண்ணியை உள்ள இருக்கிற சூடு தண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பட்டன் பிரஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க, ஆட்டோமேட்டிக் அதிகம் மாறிடும். இதுதான் ஆட்டோ கட் ஆஃப் ஆகலாம். அது பயப்படாம சேஃப்டியா இருக்கும், சேஃப்டி பர்பஸ் தான் கொடுத்துருக்குறது உங்களுக்கு. இந்த பாருங்க, இப்ப பிரஸ் பண்ணா மாறிடுச்சு. ஓகே, இப்ப வரதெல்லாம் சுடு தண்ணி தான் வரும். ஓகே, ரொம்ப சிம்பிள் வேலை தான் உங்களுக்கு. இப்ப பெரிய வாட்டர் ஹீட்டர் 5000 10000க்கு வாங்கி நம்ம பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சிம்பிளா வாங்கி வச்சிட்டோம்னா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எடுத்து போய்க்கலாம். இப்ப யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன், வேற பாத்ரூம் இருக்கு, அங்க இருந்து போய் நம்ம சுடு தண்ணி வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து போயிட்டு அங்க போயிட்டு ஒரு ஆன் அடிச்சு மாட்டிக்கலாம். இதே மத்த வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டோம்னா எங்க ஹீட்டர் இருக்கோ அங்கதான் எல்லாரும் குளிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம வசதி தகுந்த மாதிரி எங்க எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ஃபாரின்க்கெல்லாம் எலிஜிபிள் ஆனா எடுத்து போயிக்கலாம் எல்லா இடத்துக்கும் எடுத்து போயிக்கலாம். இந்த டெமோ பர்பஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா சூப்பரா இருக்கான. ரேட் சொல்லிடுங்கண்ணா. சோ ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா 2290 கொடுக்குறோம். ரெண்டு வருஷம் கேரண்டி, 10 வருஷம் வாரண்டி. 2290 இது எம்சிபி மாடல். இது வந்து 2690 இதுக்கு 2 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் வாரண்டியோட வந்துடும். சூப்பர்ண்ணா. சரி, இது எங்க இருந்து வேணாலும் எங்க எப்படி வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பா சேலத்துல இருக்கிறவங்க டைரக்டா எங்க ஆபீஸ்ல ஷோரூம்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருந்தாங்கன்னா வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புங்க, கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ கொரியர் பண்ணி தரோம். சரி, இன் கேஸ் நான் இது ஃபாரின்க்கு கொண்டு போறேன்னா அதுக்கும் இந்த வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுமா? இது வந்து கன்வெர்டர் போட்டு யூஸ் பண்ற மாதிரி. கன்வெர்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால இது எடுத்துட்டு போறதுக்கு அல்லவுடா. இது என்ன எலக்ட்ரிக்கல் தானே மேடம்? எடுத்துட்டு போலாம். ஓகே அண்ணா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.